அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 27/10/2023 நிர்மலோட ட்ராயன் 352 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து டைம் இருக்குது, கடைசி வரையுமே பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம டைமிங்கில் வீடியோ கொடுக்கல, அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5 அல்லது 9, இது ரெண்டும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம நேற்று பார்த்திங்க அப்படின்னா கட் நம்பர்ஸு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஐடியாஸ் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நேற்று கொடுத்துருந்தோம். வேறு லெவலில் வந்துட்டு இன்றைக்கி அதோடய ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ நேற்று யாரெல்லாம் அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி போட்டிங்க, கட் நம்பர் வந்து ஏ போர்டு சி போர்டு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த மாதிரி மெத்தடில் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வின்னிங்ஸ் நமக்கு நிறையா வந்து, அதாவது வந்து 10 நம்பர் வந்து 10 நம்பர்லேருந்து நம்ம வந்து ஒரு நம்ம 2 நம்பர் 3 நம்பர் சூஸ் பண்ணி போகிறதுக்கு அதில் எத்தனை நம்பரை கட் பண்ணிகிட்டே இருக்க மீதி நம்பரை வச்சு நம்ம விளையாட முடியும் அப்படின்றத நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு 2 நம்பர் என்கிட்ட இருக்குது, எனக்கு நான் ஆல்போர்டு 2 நம்பர் எடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 2 நம்பரை வச்சு அதுக்கு ஏபிபிசி ஏசி என்னால் மேக் பண்ண முடியும். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏபிசி இப்போ பார்த்தீங்கன்னா ஏபோர்டுக்கு வந்து 9 8 5, பியில் பார்த்தீங்கன்னா 0 5 7, சியில் பார்த்தீங்கன்னா 0 4 9. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் கான்ஃபிடண்டான நம்பர்லாம் இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 0 சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் சாட் கெஸ்ஸிங்ஸும் வச்சுருக்கேன், ஒரு 2-3 சாட் கெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கேன் இடையில். கண்டிப்பாக அந்த சாட் கெஸ்ஸிங்ஸை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். விபோர்டுக்கு 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபோர்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய கணிப்பு எப்படி பார்த்திங்க அப்படின்னா 9 இறங்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 9 இறங்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வந்துட்டு 8 வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட் கெஸ்ஸிங்கில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு சொல்கிறேன். சாட்டில் பாருங்களேன், இது என்னடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது, எடுத்துக்கலாம், நல்லாவே ஜூம் பண்ணி தரேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்தே வந்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் 9 அடித்தா அடுத்த நாள் வந்து 0 இறங்குது. அதே மாதிரி இப்படி வந்தீங்கன்னா சி போர்டில் 9 அடித்தா அடுத்த நாள் 0, சி போர்டில் 9 அடித்தா அடுத்த நாள் 8. ஏன்னா ஒரு நம்பர் மட்டும் எடுக்க முடியாது, 2 நம்பர் தான் நம்ம எடுக்க முடியும். சி போர்டில் 9 வந்தால் அடுத்த நாள் 0, சி போர்டில் 9 வந்தால் அடுத்த நாள் 8, சி போர்டில் 9 வந்தால் அடுத்த நாள் 8. சி போர்டில் 9 வந்துச்சுன்னா அடுத்த நாள் 8 0 வந்துடுது. சி போர்டில் 9 இன்றைக்கி வந்திருக்கு 309 ரிசல்ட்டு. ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா நாளைக்கு 0 அல்லது 8, அதாவது ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 அல்லது 8. இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஏ போர்டு பி போர்டில் தான் இது வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தடாக தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அங்கே ஒரு ஆல் போர்டு வந்து 5 அல்லது 9 கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆல் போர்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது சாட் கேசிங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஆல் இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 கம்பல்சரி இருக்குது, 8 0 இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால்குலேஷன் பண்ணி தான் இதை எடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்ஸ் ஏதாவது உட்கார மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடு பாருங்கள், இது செம்ம ட்ரிக்கான ஒரு மெத்தடு. இதை நானே ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக ஆச்சரியப்பட்டேன். இது வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் தான் இருக்கும் நாளைக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒன்பது 2 3 0 0, அதாவது 9 2 3 0 0 இந்த மெத்தட் அடிச்சிருக்கான். இதே அப்படியே கீழே கடையே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 9 2 0 3 0, அப்போ சி போர்டில் 0. இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டையுமே நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? அதாவது 9 2 3 0 0 0, 3 0 இறங்கிடுச்சு. 9 2 3 இங்கிட்ட அடித்து 0 நடுவில் வச்சு இங்கிட்ட ஒரு 0. இப்போ கண்டிப்பாக சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 0 வந்து ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டுக்கு 0 ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு
சாட் கெஸ்ஸிங்ஸில் நான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 4D ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன் நண்பா, 100 days 4D ஃபாலோயிங்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். அது வந்து நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அடித்தது, கண்டிப்பாக அடிக்காமல் இருக்காது, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒன் நம்பர் தானே 100 days சொல்லி கொடுத்துனேன். அதே மாதிரி ஒரு 4D இந்த வீக்கில் நெக்ஸ்ட்டு மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 4D தரேன். அது வந்து 100 days ஃபாலோயிங். இப்போ ஏபிசி பார்க்க போகிறோம். ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 974, 970, 950, 951, 800, 876, 804. இந்த நம்பர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இதை உட்காரதானே கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக இது வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட பேஸ் பண்ணி நான் வந்து ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருக்கேன். இப்போ ஏபிபிசிஎஸ்சி கம்மியாக தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏபிபிசிஎஸ்சி ஓகே இதை நான் ப்ளே பண்ண முடியும் என்னால் அப்படின்னா ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கணக்கில் இதை உட்காரதான்னு சொல்லி பாருங்கள், வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இதை எடுத்து ப்ளே பண்ணலாம். ஏபிஏசிபிசி ஐம்பத்தி ஒன்பது, 50, 89, 59. இந்த இடம் மறுபடியும் நான் திருப்பி எழுதித்தேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 59, 50, 58. அப்படியே பார்த்தீங்கன்னா 89, 80, 85. தொண்ணூறு, 95, 98. ஸோ வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸில் உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நாளைக்கு 0 இறங்குறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு மெத்தடில் பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு 0 வரும், அதே பி போர்டில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃபாலோயிங் நம்பரில் 0 அல்லது 6 கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு இதுலேருந்து பார்க்கும்போது 0 உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 0 வந்து உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4D நண்பா, 4D ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருக்கேன். பெருசாக ட்ரை பண்ணலாம், லைட்டாக ட்ரை பண்ணுங்கள். 4D பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 5800. இது எந்த மெத்தடில் உட்காரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாட் கெஸ்ஸிங்லேயே இந்த மாதிரி மெத்தட் சான்ஸ் இருக்குது. அதை நான் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா இதே மெத்தடில் நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள். இதாக இருக்கு பாருங்கள், இந்த 800 இந்த இருக்குல்ல, இது அப்படியே இதில் வந்து உட்கார சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு ஆஹா, மொபைலில் எழுதுனா மார்க்கர் அழிய மாட்டேன். இப்போ அது எப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ 800 நான் சிம்பிளாக எழுதிங்க. இப்போ கடைசி ரிசல்ட்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5800 இந்த மாதிரி இறங்கியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து இந்த கிராஸில் இறங்கியிருக்குங்களா, உங்களுக்கு நாளைக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸில் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 0 நம்ம வந்து பிசியில் வந்து டபுள்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கா. ஸோ அதனால் வந்து இது எடுக்கும்போது நமக்கு ஏயில் வந்து வெட்டும் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கிறதுனால இந்த 800, இந்த 5. சரிங்களா? இந்த மெத்தில் நான் வந்துட்டு 4D எடுத்திருக்கேன். ஸோ வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வின்னி கிடைக்கும். ஏன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. நம்ம வந்து இது ரெகுலராக நான் கொடுக்கப்படுறதில்லை. நான் கொடுக்க போகிற சில நாட்களில் நீங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்தி ப்ளே பண்ணிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. இப்போது ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னடா இவன்லாம் சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நீங்கள் வந்து எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்குன்னு தெரியும் ஒரு சில சேனல்ஸ், ஓகேங்களா? நல்ல ஆல்போர்டு கொடுக்குறாங்க,
என்னோட சேனலை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நல்ல ஆள் போட ஒரு சேனல் கொடுக்குதோ அது வந்து கம்மியான ஒரு 2K 3K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 100K சப்ஸ்கிரைபரை கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு யார் நல்ல கெஸிங் கொடுக்குறாங்களோ அவங்க சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு 4-5 சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, அதிகபட்சம் ஒரு 2-3 சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இருக்குது 10 நம்பர் தான், நீங்கள் 10 பேரோட வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நம்பருமே உள்ளே வந்துடும். அதனால் வந்து கரெக்டாக வரக்கூடிய நம்பரையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஒரு சேனலில் 2 சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுக்க ட்ரை பண்ணுங்க நண்பா. தேங்க்யூஸ் ஆல்.